ஒரு ஊரில் ஒரு பணக்கார மனிதர் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய ஊரில் வாழ்கிற மக்களெல்லாம் கடன் தொல்லையால் கஷ்டப்படுறதுனால தன்னுடைய செல்வத்தில் இருந்து ஒரு பகுதியை கொடுத்து உதவணும்னு நினைக்கிறாரு. ஒரு நாள் தன்னுடைய அலுவலகத்துக்கு வெளியில் ஒரு போர்டு எழுதி வைக்கிறாரு. அந்த போர்டில் நாளை மதியம் 12 மணிக்குள்ளாக என்னை வந்து சந்திக்கிறவங்களுக்கு கடன் தொகையெல்லாம் அடைக்கப்படும்னு எழுதி வைக்கிறாரு. சிலர் இந்த போர்டை பார்த்து வியப்படைகிறாங்க, சிலர் பொய்ன்னு நினைக்கிறாங்க, சிலர் இது என்னவா இருக்குமோன்னு நினைக்கிறாங்க, சிலர் பரியாசம் பண்ணுறாங்க. குறிப்பிட்ட நாளில் அந்த மனிதர் காரில் நேரத்திலேயே தன் அலுவலகத்துக்கு வந்து உட்காந்துருக்கிறாரு. ஜனங்களும் வெளியில் நிறைய கூடிட்டாங்க, ஆனால் யாருமே உள்ளே போகலை. இது உண்மையாக இருக்குமான்னு யோசனையில் நிற்கிறாங்க. திடீர்னு ஒரு வயதான தாத்தாவும் பாட்டியும் வந்தாங்க. விவரத்தை அறிந்து தாமதிக்காமல் உடனே உள்ளே போனாங்க. அந்த மனிதர் மிகுந்த அன்போடு வரவேற்று அவங்களுக்குள்ள கடன் தொகையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து உதவுறாரு. அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வெளியே வர்றாங்க. வெளியே வர்ற வேளையில் 12 மணி அடித்தது, கதவும் அடைக்கப்பட்டது. அப்பொழுது மற்றவங்கெல்லாம் வந்து கெஞ்சியும் பலன் இல்லாமல் போயிட்டது. அதே போல் ஒவ்வொரு மனிதனின் பாவத்திற்காக கிறிஸ்து இயேசு மரித்து பாவ மன்னிப்பை சம்பாதித்து வைத்து உள்ளார். தாமதிக்காமல் இலவசமாய் பெற்றுக்கொள்வோம். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் 6:2.